ஸோ இங்கே நீங்கள் வந்து முக்கியமானது இது, நான் காத்திருக்கிறேன், நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் சம்பந்தப்பட்டு வெளியில் நிகழ்பவைகளாகும். இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவங்கள் சதா கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் காத்தால் எழுந்ததுலேருந்து உங்கள் நீங்கள்ன்றது வந்து நான் உடம்பு தான், கரெக்டா? உடம்பு வந்து நிற்கிறது, நடக்கிறது, படுக்கிறது, அதுக்கெல்லாம் தான் காத்திருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கின்றேன், யோகாசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். யோகாசனம் உன் உடம்பு பண்ணுது, நீ யாரு? அந்த வாய் சத்தமா? அந்த வார்த்தையை சொன்ன ஒலியா? அது எழுந்த எண்ணமா? அதை செய்ய உன்னை தூண்டி அந்த புத்தியினுடைய நாட்டமா? மொத்தத்தில் விழிப்பு நிலையாக வெளிவந்து இவ்வளோ அட்ஜன்ஸ் எல்லாம் போட்டு 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 ஒவ்வொரு க்ஷணமும் ரன்னிங் கமெண்ட்ரி உனக்கும் கொடுத்துக்கிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு, உலகத்துக்கும் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இது என்ன? இது உள்ளா வெளியா? பேசுற நீ உலகத்துல வெளியில இருக்க, ஆகாசத்துக்குள்ள இருக்க, கரெக்டா? அப்படின்னா ஆகாசத்துக்குள்ளேயே ஊடுருவி உன்னுடைய நான் இருக்கணுமா இல்லையா? உன்னையும் தொலைச்சிக்கிட்டு உன் வாய் வழியா வார்த்தையா வருது, உன் மனசு வழியா எண்ணமா மாறுது. அப்படின்னா நீ இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீ செத்தே போக முடியாது, கரெக்டா? பிரபஞ்சமும் ஆன்மாக்குள்ளே தான் இருந்தாகணும், கரெக்டா? ஆன்மான்றது வந்து பிரபஞ்சம் மாதிரி ஒரு ஸ்பேஷியல் இதை கொடுக்காட்டி கூட சொச்சமாக அது இருந்துக்கிட்டு இருக்குன்றத வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிலைகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. இப்படி முக்கியமாக ஆழ்வுறக்கத்தில் உணர்த்துது. இப்படி மனமாகவும் ஐந்து புலன்களாகவும் ஞான புலன்களாகவும் கர்மேந்திரியங்களாகவும் விவகரித்து இன்ப துன்ப நல்ல கெட்ட சரி தவறு மேன்மை கீழ்மை மானம் அவமானம் தைரியம் பயம் எல்லா அப்ஜெக்டிவ்ஸ்லையும் நீ வளர்ந்துக்கிட்டு தினம் தினம் வந்துக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் சகஜமாக போயிட்டேன். இதுக்கெல்லாம் வேற ட்ரைனிங்க்கு ஏகாப்பாட்டது உலகம் பூரா விதவிதமான ட்ரைனிங். உங்களை தற்காப்பு கலை வாங்க, தைரியமாக உங்களை பண்ணி விட்டுடுறேன். 4 அடி கொடுத்தவன உங்களை சமாளிங்க நீங்க, புரியுதுங்களா? முதல்ல எங்கிட்ட அடி வாங்கிக்கங்க, மற்றவனை சமாளிக்கிறது அப்புறம் கொடுக்கட்டும். ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபீஸை செட்டில் பண்ணி ஃபஸ்ட்டு அடி வாங்குங்க. சில பயிற்சி முறைகள் இருக்கு, யாரெல்லாம் பணக்காரன் ஆகணும் அதோடைய டெக்னிக்லாம் நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பணக்காரன் ஆயிடுவாரு, சொல்லி கொடுக்குறவர். அவர் கேரண்டீடு அவங்களெல்லாம் அவ்வளோ மைனஸ் ஆக்கிடுவார். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறவரோ அதுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது ஃப்யூச்சரில். அதாவது நீங்கள் இப்போ இல்லைன்றத வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் என்றைக்குமே அப்படி ஆகவும் முடியாதுன்றது தெரிஞ்சு வச்சுட்டுருக்குறது, புரியுதா? நீ என்ன தான் தேடின்னு இருக்க, நீ நானும் உனக்கு நீ இருக்கேன், உன் மூலமாக பணக்காரனாத்துக்கே நான் இங்கே பிறந்திருக்கேன், புரியுதா? பணக்காரனாவது எப்படின்ற புஸ்தகம் போட்டே நான் பணக்காரனாக இருக்கேன், புரியுதா? உங்களெல்லாம் ஏழையாக்கியிருக்கேன், ஒவ்வொரு டிப்ஸுக்கு பின்னாடியும் படிச்சுட்டு இருக்கிறவெல்லாம் ஏழைகள், புரியுதுங்களா? பரம ஏழைகள். ஏ ஃபர்ஸ்ட் பணம் வந்து பணம் வெளியிலேருந்து சம்பாதிச்சு நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறதே ஏழ்மை தானே. ஏதோ ஒரு பொருள் மூலமாகவோ ஏதோ ஒரு பணக்கட்டுக்கள் மூலமாகவோ அது என்ன விதமான எந்த தேசத்து நோட்டுகளாக இருக்கட்டும் எவ்வளோ வேல்யூ போகுதுகளாக இருக்கட்டும், அதனால் உங்கள் மனம் வந்து அப்பா இப்போ நான் பணக்காரன், இந்த இந்த லெவலுக்கு கட்டுக்களை அடுக்கி வச்சுருந்தேன்னா நான் பணக்காரன், புரியுதா? ரூம் பூரா அப்படின்றது வந்து மனத்தினுடைய பாவர்ட்டி இல்லை.
சோ ஏழ்மையும் வளமையும் ரெண்டுமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லையா? இப்ப நான் சொன்னேன்ல, தலையே சீவரேன்றான், நான் உடம்புலயே வாழலையா, நீ என்ன வேணா பண்ணியா, இதுக்கு என்ன கேட்டு இருக்க, என் தலையை சீவத்து கூட நீ என்ன கேட்க வேண்டாம், அது என் தலையே இல்லை, ஏன் உடம்பே இல்லை, நீ சீவிட்டு போனா இவர் தானே ரிஜிஸ்டர் பர்சனா இருக்க முடியும், கரெக்டா? ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆறுது, 1904 என்னவோ அவர் 1979 பிறந்தார், 1879 பிறந்தார், 1896 16 வயசில் திருவண்ணாமலை வந்தார். ஒரு 2-3 வருஷம் அங்கங்கே அப்படியே அந்த அப்பொருளாவே மகா சமாதியிலேயே இருந்தார். இருந்துட்டு அவருடைய பிராரப்தம் உலுக்கி வெளில கொண்டு வந்தாங்க, அப்போ கூட பேச முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடமாட ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1904 இருக்கும். அப்போ தான் அந்த அவரை கண்டுபிடிச்சு பெரியசாமி 10,000 ரூபாய் சம்பளக்காரன் கீழே இருக்கான் அப்படின்னு சொன்னவர் வந்து சேஷாத்ரி சுவாமிகள், பக்கத்துலேயே ஆசிரமம் இருக்கு. அவர் வந்து ஒரு சித்த புருஷர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து பெரியசாமி 10,000 ரூபாய் சம்பளக்காரங்க இருக்கான், 1900களில் 10,000 ரூபான்னா நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ கூட 10,000 ரூபாய் சம்பளம் ஒன்றுமே இல்லை. அப்படி வந்து அப்போ சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தான் அந்த பிரின்சிபல் யார், இந்த காவியகாண்ட கணபதி முனி அப்படின்றவர் தான் ஒரு 4-5 பேரை அழிச்சுக்கிட்டு போய் அவர் அப்படியே அந்த பட்டக்ஸ் எல்லாம் கூட அப்படியே கரையாக அரிச்சு அந்த அளவுக்கு பிரஜஸ்வரூபம், பெரிய என்ன பொருள் இருக்கோ அப்பொருளாக இருந்தார். பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, தூக்க மாதிரிதான். அந்த ஸ்பார்க்கை பத்த வச்சவரே, எங்கிட்ட பத்த வச்சவரே ரமண மகரிஷி தான். அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுடான்னு அப்பவே தெரிஞ்சு போச்சுருக்கு, சரிங்களா? அதுதான் நடந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ராயல் பாத்து, கிளியராக போகக்கூடிய பாத்து, நம்பி உள்ள இறங்கலாம். ஏன்னா அதனோட சயின்ஸ் தான் கம்ப்ளீட், காஸ்மாஸோட சயின்ஸு, ஒரு செல்லோட சயின்ஸு, உயிரினுடைய பிறப்பு இறப்பு. எதுக்கு இல்லாட்டி இந்த ரொட்டேஷன், இவ்வளோ பிறவிகள் ஏன் இருக்கணும், எவ்வளோ 84 லட்சம் பிறவிகள் இருக்குது 5 அறிவு வரைக்கும், 6வது அறிவு கொண்ட மனிதனையும் சேர்த்து. ஸோ கொண்டு வந்துடுறாங்க இவங்க. அவர் வந்து அந்த காவியகாண்ட கணபதி முனி அவரை இதெல்லாம் சரி பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. காவியகாண்ட கணபதி முனி, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், குழந்தை, ஒய்ஃப் இல்லை போல் இருக்கு. அவர் சமஸ்கிருத காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார் வேலூரில். ஸோ அங்கேருந்து போயிட்டு வருவார் போல் இருக்கு. அப்போ வந்து அவர் ஒரு நாள் கமெண்ட் அடிக்கிறார், 2-3 வருஷம் 4 வருஷம் போன பிறகு பகவான் மாவட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு உட்காந்துருக்கோம், வேற என்ன பண்ண முடியும்? இந்த இப்போ சொன்னேன்ல, சித்தர் மாதிரி, அந்த ஞானி மாதிரி, அலெக்சாண்டர் போகும்போது போயிட்டு இருக்கிற ஞானி மாதிரி, கோமணம் கூட மற்றவங்களுக்கு சொந்தம் கட்டின்றார். அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை உடல் உணர்ச்சி. அது உடல் உணர்ச்சி இல்லைன்னா உடனே நெருப்பு சூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. மனத்தில் வந்து இதெல்லாம் ஜடசக்திகள், அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. எங்கேருந்து ஜடசக்தி ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம். சித் சக்தி வந்து ஜடசக்தி கிட்ட எப்படி தன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணி அங்கேயும் ஜடசக்தியும் சித் சக்தியாக மாற்றுதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த காலத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளமோ தெரில, 20 ரூபாவோ 10 ரூபாவோ ஏதோ சம்பளம் போட்டிருக்கு, என்ன அவ்வளோ அதுலேயே முடிச்சிடலாம், 10,000 ரூபான்னா கோடிகள். சொல்கிறாரு, இந்த 10 ரூபா சம்பளம் வந்து 15 நாள் கூட தாங்கலை, பிரின்சிபலாக இருக்கேன் அப்படின்னு ஏதோ புலம்புறார். அவர் ஒரு 20 தேதிக்கு புலம்புறார், 10-15 தேதிக்கெல்லாம் இதுவாயிடுது, மீதி 15 நாளை எப்படி ஓட்டுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை வந்து பகவானை பார்த்தா சொல்லணும், அது மாட்டுக்கு உட்காந்து இருந்தது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு முடியலம்மா, வாழறதுக்கு உடம்பே தேவையில்லையே, உடம்புக்கு தானங்க சோப்பு வாங்கணும், உடம்புக்கு தானங்க சாப்பாடு, பசி தாகம் எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இதுக்கு தானேங்க, உடம்பே தேவையில்லையே அப்படின்னு தானே. உண்மையான வாழ்வு வேற வாழ்வு அவங்கள்ட்ட, உள்ளதான் வாழறாங்க. அதை வந்து நம்ம உள்ளாக்கிட்டோம். ஆக்சுவலா இப்ப சொல்ல வரது என்னன்னா, உள்ளுன்னு தனியா இல்ல, அதனால்தான் அவங்க என்ன சொல்றாங்க, உள்ளு இல்லை அதனாலதான் கடந்துருன்ட்டாங்க தமிழ்நாட்டுல. உள்ளுன்னு தனியா ஒன்றும் சைக்காலஜியும் இல்லை, புத்தியும் இல்லை, எதுவும் இல்லைப்பா, இருக்கிறது ஒரு வெளி போல இருக்கிற ஆன்மா, அது எல்லா இடத்துலயும் இருக்காது, இல்லாத இடமே இல்லை, அது வந்து பெரிய இருப்பு அடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு நிலை கண்ணாடிய வந்து ரிஃப்ளெக்ட் ஆறத பாத்தீங்கன்னா, இவரே எழுதியிருக்காரு, இந்த ஆதிசங்கரர் ஒரு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரம் அப்படியே ஆரம்பிக்கும்,
விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகி உத்பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஃபர்ஸ்ட் ஸ்டேன்ஸா தட்சிணாமூர்த்தி சோஸ்தத்தில் விஸ்வம், விஸ்வம்னா காஸ்மாஸ் அண்டம், தர்ப்பணம்னா வந்து கண்ணாடி, தர்ப்பணம்னா கண்ணாடியில் பார்க்குற நகரம் போல, தர்ப்பணம் திருஷ்யமான நகரி துல்லியம் நகரம் போல இந்த பிரபஞ்சம் வந்து ஆன்ம பொருளில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆகிற மீடியம் வந்து புத்தி மனம் நண்பாவம் மனுஷனுக்கு, மீதி எல்லாத்துக்கும் உணர்ச்சிகளே. கல்லுக்கு கல் உணர்ச்சி, ஆட்டமுக்கு ஆட்டம் உணர்ச்சி, செல்லுக்கு செல் உணர்ச்சி, அமீபாவுக்கு அமீபா உணர்ச்சி, அஞ்சு அறிவு இருக்கிற விலங்குகளுக்கு மாடு மேயறது, பயப்படுறது, தூங்கிறது, நிற்கிறது, இப்படி இந்த உணர்ச்சிகள் அவ்வளோதான். இப்படி வந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அந்தர்கதம் எங்கேருந்து வருதுன்றார் அவர். ஆனா எல்லாமுமே உள்ள இருக்குப்பா, உள்ள இருக்கிற ஆன்மால இருக்கு. நிஜம் வந்து அந்தர்கதம், அந்தர்கதம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தன்மை வந்து இப்படி பிரபஞ்சமா இருக்கு. இத மனிதா மனிதா புரிஞ்சுக்கோன்றது இந்த பாட்டு, புரியுதுங்களா? ஆக்சுவலா அங்க இல்லை உலகம், பசு அங்க இல்லை, உன் வீடு அங்க இல்லை, அந்நியமா ஒரு மஞ்சம் கூட இல்லை, நீயே இல்லை, உன் உடம்பு கூட இல்லை, அந்த அளவுக்கு உணர்வு மையம் தான் இருக்கு அப்படின்றது முதல் லைன். பஷ்யன்னு ஆத்மனி எங்க இது நடக்கிறது அப்படின்றாரு. பாருப்பா, பஷ்யன்னா பாருன்னு அர்த்தம், ஆத்மனி உன்னில் தன்னுள் தன்னில். ஏழாவது வேற்றுமை உருவு ஆத்மனி சமஸ்கிருதத்துல. பஷ்யன்னு ஆத்மனி மாயையா பகிஹி உத்பூதம் யதா நித்ரயா. தூக்கத்துல கனவு எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது? அங்க என்ன உடம்பு? இங்க உலகம் இருக்குங்க, விழிப்புல நீங்க அங்க உட்காந்துருக்க மாதிரியும் நான் இங்க இருக்க மாதிரியும் இதெல்லாம் திடப்படுத்திருக்கீங்க எண்ணம் மூலமா, உணர்ச்சிகள் மூலம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது பேர் சித்த சங்கல்பம்னு பேரு. அசித்த சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாவனை ஆக்குற விதத்துல நான் பாவம் வந்து உலகமா தோற்றம் கொடுக்குற விதத்துல நம்ம கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கும், புரியுதுங்களா? ஐயோ எங்கேயும் நழுவிடக்கூடாது, உலகத்தை உலகமாக்கு, உடம்ப உடம்பாக்கு, கையை கையாக்கு, வலியை உண்மையாக்கு, புரியுதுங்களா? எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா அறியாமையினால. அவர் என்ன சொல்றார், பஷ்யன்னு ஆத்மனி மாயையா, நீ வந்து மாயை வசத்தினால், நம்ம கதையில பார்த்தோம்ல, பிடிச்சு பிடிச்சு வைக்கப்பட்ட எண்ணங்கள் உணர்ச்சிகள் இது இதனுடைய வசத்துக்கு ஆட்பட்டு உன்னுடைய ஆத்மாவை இல்லாம பண்ணிட்டு அதுக்குள்ள உத்பூதம்னா என்ன, உற்பத்தியான நம்ம எப்படிப்பா வந்து ஒரு கண்ணாடிக்குள்ள உலகம் இருக்க முடியும், புரியுதுங்களா? வெளியில இருக்குப்பா ஒரிஜினல் உலகத்தை நீ பார்க்கணும்னா, சூரியனை பார்க்கணும்னா வானத்தை கண்ணாடிக்குள்ள வானமும் தான் சேர்ந்து தெரியுது, உண்மையான வானமா அது, அந்த கேப்பும் தெரியுது, டிஸ்டன்ஸும் தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் அது மாதிரிதான் இருக்கு நம்ம மனம், வெளியும் போய் வெளியே உற்பத்தி பண்ற மனமும் போயின்றார் அவர், புரியுதுங்களா? கண்ணாடிக்குள்ள தெரியற, நேத்துக்கு பார்த்தோம்ல நம்ம ஒரு இது, இங்கே கரிமையே அழுக்கு இருக்கு, கண்ணாடியில போய் நீங்க சுத்தம் பண்ண முடியுமா? உண்மையானது இங்க இருக்கு, கரெக்டா? சோ இங்க பண்ணீங்கன்னா தான் அது போகமே தோறும், நீங்க எவ்வளோ கண்ணாடி தைச்சாலும் போகாது. இப்ப இங்க சொல்லி கொடுக்குற தியானம் சகலமானதும் என்ன, பிசிக்ஸுக்கு பதிலாக தியானத்தை கொடுக்குறாங்க, வீணைக்கு பதிலாக தியானத்தை கொடுக்குறாங்க, உங்களுடைய எண்ணங்களே வந்து இது வீணை ஸ்ருதி, நீங்க மீட்டிக்கிட்டே இருக்கீங்க உள்ள உட்காந்து டோயின்னு, புரியுதா? இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்க, நிறைய டியூன் போடுறீங்க, அதுதான் உண்மைன்னு வேற உலகத்துக்கு வேற எல்லாருக்கிட்டையும் போராடுறீங்க, புரியுதுங்களா? பஷ்யன்னு ஆத்மனி மாயையா, மாயையின் வசத்தால் இவைகள் எல்லாமுமே உன்னுடைய மனத்தில் உள்ளிருக்கும் ஆன்மாவிலிருந்து எழுந்த மனத்துல நீயும் ரிஃப்ளெக்ட் ஆற, உலகம் ரிஃப்ளெக்ட் ஆறுதுன்னு தெரியாம உத்பூதம் யதா நிதிரையா, எப்படி கனவு வந்து உறக்கத்தில் திடீர்னு விரிகிறதோ
அதுல வந்து ஒரு பெரிய காடுக்குள்ள நல்லா போறீங்க, மழை கொட்டுறதெல்லாம் தெரியுது, சில்னஸ் தெரியுது, ஐயோ ரொம்ப குளிருதேன்னு சொல்றீங்க, எல்லாம் ஸ்பெசிபிக் ஃபைன் டீடைல்ஸோட இருக்கு. அந்த மாதிரி காடு எங்கேருந்து வந்தது? கனவுல. மழை எங்கேருந்து வந்தது? யார் அனுபவிப்பவன்? அவன் வந்து ஒரு ஒரு நானுடைய உருவம் தானே அது, கை கால் இல்லாத, ஆனால் கை காலில் அந்த ஃபீலிங் இருக்கு, கல் குத்துறது தெரியுது, மழையினுடைய சில்னஸை ஃபீல் பண்றீங்க. அத போலதான் இந்த விஸ்வமே உங்க மனத்துல கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி சதா உங்களை டைட்டா வச்சிருக்கு. மூணாவதுல என்ன சொல்றாருன்னா, எது சாட்சாத் குருதே பிரபோத சமய, எனக்கு தெளிவு பிறக்கிற சமயத்துல கரெக்டா என்னுடைய குருவா வந்து டக்குன்னு தந்த கரெக்டா கண்டுபிடிச்ச கரெக்ட உள்ளதான் எல்லாம் இருக்கு. திருப்பி அந்த உள்ளுன்றது வந்து ஆக்சுவலாக வெளிதான், அது ஒரு வெளிதான் இருக்கு, அதுதான் வெளியாகவும் இருக்கு உள்ளாகவும் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஆல்ரெடி ஸ்பேஸோட இன்க்ளூடடா இல்லையா கேட்குறேன். நம்ம உடம்புல ஸ்தூல ஹிருதயம் இருக்குங்க, ஒவ்வொரு பிளட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒயிட் கார்ப் செல்ஸ் அண்டு ரெட் கார்ப் செல்ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? செல்லுலேயே ஸ்பேஸ் இருக்கு, ஆட்டம்ல ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டுலலாம் இருக்கு. அப்படி எல்லாமா அந்த இருக்கிற அந்த இதுக்கும் எங்கேயோ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கும் இந்த நம்ம ஹார்ட்ல இருக்கிற இந்த பிசிக்கல் ஸ்பேஸுக்கும் எங்கேயாவது இடைவெளி இருக்கா? ஸ்பேஸ் எதையாவது தன்னை ஒட்ட விடுதா கேட்குற. புரோட்டான் வந்து 2000 மடங்கு பெருசான் எலக்ட்ரானை விட. அப்படின்னா எலக்ட்ரானே எவ்வளோ சின்னது? எலக்ட்ரானுக்கு கீழே லெப்டான்ஸு, குவார்க்ஸு, பார்ட்டிகல்ஸ், ஃபெர்மியான்ஸ், இப்போ இந்த காட்ஸ் பார்ட்டிகல் என்னென்னவோ எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குமே டென்ஸ் இருக்க, டென்சிட்டி இருக்க. திருப்பி அந்த டென்சிட்டிக்கு உள்ள அந்த டென்சிட்டியாக இருக்கிறது, அந்த விசையாக இருக்கிறது, அந்த பார்ட்டிகலாக இருக்கிறது எல்லாம் அன்ப பொருள். ஒரு நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறவங்க மைக்ரோஸ்கோப்ல கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? முதல்ல ஆட்டமாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி வந்து ஒரு அடர்த்தியை கொடுக்கறது வந்து எக்ஸ் பாசன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ் பாசனை இப்போ தேடி 2012 கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு விளக்கம் எங்கேருந்தோ வெளில வரணும்ல, வெளியிலேருந்து வந்தால் தானே விளங்கணும்ல. வானத்தில் சூரியன் விளங்குது, சந்திரன் விளங்குதா இல்லையா? இப்போ இந்த ரூம்ல இருக்கிற லைட்டு மூலம் இந்த பொருட்கள் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றன. விளக்கம் கொடுக்கும் வஸ்து அந்நியமா இல்லாம விளங்கும் வஸ்தாவும் இருக்கு. புரியுதா? ஆன்ம பொருள். புரியுதுங்களா? லைட் அங்க இருக்குங்க, அதுதான் விளங்க வைக்கிறது. இந்த ஜாரை விளங்க வைக்கிறது, நீங்கள்லாம் உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன். இந்த ரூம்ல என்னென்ன பொருள்கள் இருக்கு? திடமான பொருள்கள், மாசுள்ள பொருள்கள், உயிருள்ள பொருட்கள், ஜடப்பொருட்கள், ரெண்டுத்தையும் விளங்க வைக்கிறது ஒளியா இல்லையா? விளங்க வைக்கிறது தானே. இங்க வந்து நம்ம விளங்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நான் சொல்றோம், அந்த இடத்துலயே தப்பு ஆரம்பிக்கிறதுன்றது தான் இதனுடைய ஃபைண்டிங். புரியுதுங்களா? விளக்கும் பொருள், விளக்கும் பொருளே தன்னை தனக்கு அந்நியம் இல்லாமல் விளங்க வைக்கும் பொருள்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது தான் அல்டிமேட் உண்மை. பொறுமா. நீங்க வந்து தியானத்துல உட்காடுறீங்க, கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடுறதுலாம் பிசிக்கல் ஆக்ட், கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடின உடனே ஏதோ இருக்கு இல்லை, அது விளங்கப்பட்ட ஒரு விஷயமா இல்லையா? ஆப்ஜெக்டா இல்லையா அது? நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்கன்றத நீங்க எப்படி பார்த்தீங்க? ஆப்ஜெக்ட் தானே பார்த்தது, ஆப்ஜெக்டா தானே பார்த்தீங்க? அப்படின்னா சப்ஜெக்ட் யாரு? அடிப்படை உண்மை என்னன்னா, சப்ஜெக்டுக்கு அந்நியமா ஆப்ஜெக்டே இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஏதோ ஒரு தன்மையும் சப்ஜெக்டே.
அதை வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் சர்வசாதாரணமா சொல்லுவார், அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டுன்னு. எண்ணுபவனே எண்ணங்கள், எண்ணங்களை எண்ணுபவன், ரெண்டுமே கரெக்டு தானே. எதுவா இருந்தாலும், எது தோன்றினாலும், தோன்றாமல் இருந்தாலும், எண்ணமற்ற தன்மையே எண்ணுபவன். பொறுமா, அதுவும் கரெக்ட். அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான ஆகாசமே நீங்க கண்ணை மூடி ஒன்னுத்தையுமே ஃபீல் பண்ண, நீங்களே இல்லாம பாக்குறவங்க கூட இல்லாம இருந்தீங்க வச்சுங்க, அப்ப சகலமும் நீங்களே தான், எல்லாம் சர்வமும் அதுதான் நான். அதனுடைய அப்சல்யூட் ரிசல் ரியலைசேஷன் தான் ஞானம். அதை விட்டு நழுவாமல் பகவான் உபதேச உந்தியாரில் ஒரு செய்யுள் சொல்லுது, தானா இருத்தலே தன்னை அறிதலாம், தானா இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டற்றதால் உந்தி பெற, இரண்டே கிடையாது. ஆகாசம் நம்மளை பொறுத்தவரை என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம், ஆகாசம் அங்கே இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஆகாசம், ஆகாசத்துக்குள்ளே இருக்கிற நாம், நாம் பண்ணுற தியானம், நாம் கண்ணை மூடுறோம், கண்ணை மூடி அப்சர்வராக மாறுறோம், மனத்தில் நானாக அப்சர்வராக மாறுறோம், புத்தியில் அப்சர்வராக மாறுறோம், சகஜ சமாதி பழகிறோம், எது பழகினாலும் அது எல்லா செயல்களும் அதனுடைய கர்த்தா, காரியம், கர்மா, செயல் மூலம் எல்லாமுமே பரம்பொருள் ஆன்மா. அதுக்கு அந்நியமா ஒரு நிகழ்வு இல்லை. அதுக்கு சாட்சி எது? தூக்கம். மிச்சமே இல்லாம போகுது இல்லை, எல்லாம் அந்நியப்பட்டது அத்தனையும். ஆழ்ந்த உறக்கத்துல விவகார தசையில் விழிப்பு நிலையில் பண்ண அத்தனையும், கனவு நிலையில் நடந்த அத்தனையும் ட்ரேஸ் இல்லாமல், பாக்கி இல்லாமல், மிச்சம் இல்லாமல் தூங்கி எழுந்துக்கிற ஒவ்வொருத்தருமே சொல்கிற வார்த்தை என்னங்க, அவங்களுக்கே அந்நியமாக பார்க்குறாங்க. ஆமாம், கொஞ்ச நேரம் நல்லா தூங்கியிருப்பேன் போல் இருக்கு, தூங்கி இருப்பேன்ற ஒரு இதில் போட்டுட்டாங்க அந்த அந்த ஸ்டேட்டை போல இருக்குன்னு தன்னோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் போலாமா உள்ள? இன்னும் இருக்கா ஆச்சரியம் இருக்கா, இன்னும் வேற இருக்கா? இதை அழிச்சிருங்க, இந்த சைடெல்லாம் அழிச்சிருங்க, இந்த சைடு அந்த சைடையும் அழிச்சிருங்க, அது அந்த இதை அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க, இது மாத்திரம் அழிச்சிருங்க. இந்த நான்பாவத்துலேருந்து நான்பாவம் கூட இருக்கட்டும், இது 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 வரைக்கும் அழிச்சிருங்க. இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு இருக்கட்டும், இங்கே வாங்க, மன அழிச்சிருங்க, புத்தி அழிச்சிருங்க, இதை அழிச்சிருங்க, என்ன இல்லாதெல்லாம் அழிச்சிருங்க. இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுது, வச்சு பண்ணுது ஆகாசம் முதற்கொண்டு பொறுமா. ஆமாங்க, ஆமாம், ஆகாசம் வச்சு பண்ணுது, ஆகாசத்தில் இந்த உடம்பு வச்சு பண்ணுது, எண்ணங்கள் வச்சு பண்ணுது, ஒன்றுமே இல்லை இதில், பண்ணுபவன் இல்லை அங்கே, அந்த அளவுக்கு போகணும், செய்பவன் இல்லை, உண்மையில் இல்லை, எல்லாம் வந்து பழக்கமாக இருந்தது வழக்கமாகிப்போச்சு செல்லுக்கு, செல் மெமரிக்கு. செல்லு வந்து துடிக்குது, மாறிடுறேன், நான் செல்லா உருவாத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு நான் அங்க வெயிட் பண்ணுது. புரியுதுங்களா? மனிதனா பிறக்கிற குழந்தைக்கு எல்லாம் ஒன்னா கூட்டா சேர்றாங்க, அதான் சொல்றாங்களே. நீங்க அந்த குழந்தை பிறக்கிற அந்த ப்ராசஸே சொல்றாங்க, ஒரு செல்லுலயே அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கான், உடம்ப பத்தி இன்ஃபர்மேஷனு. அது 90 வயசு வரைக்கும் வாழப்போகுதா, 50 வயசு வரைக்கும் வாழப்போதா, எல்லா மேப்பிங்கும் கம்ப்ளீட்டா இருக்கு, பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கலாக தாட்ஸ் வந்து என்னென்ன விதமான கர்மாக்கம் ஆட்பட போகிறான், ஆன் பண்ணிட்டீங்களா, என்னென்ன விதமான கர்மாக்கம் ஆட்பட போகிறான், என்ன வார்த்தைகளை பேச போகிறான், என்ன ஆகாரம் அவனுக்குள்ள அந்த செல்களாலேயே டைஜஸ்ட் பண்ணப்பட போகுது, செல்களை கடந்து அவனை இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த மனம், புத்தி, அகந்தை, இது மூணும் வந்து
அதுங்களோட பிளானை வந்து எப்படி வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இவன் வந்து அதுக்கு பழகிருக்கான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சில தொழில்கள்லாம் ஈடுபடுவாங்க. நான் அடிக்கடி ஆச்சரியப்பட்டது வந்து இந்த சென்னையில் அக்னி நட்சத்திரம் இருக்கும்பொழுது பஸ் டிரைவரை தான் நான் நினச்சிப்பேன். இவங்க எப்படி ஓட்டுறாங்க? அதில் வேறு நல்ல கொதிக்கிற 42 டிகிரி 48 டிகிரி இருக்கும், என்ஜின் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்க. ஆனால் அந்த காலத்து வண்டி ஒரு 10 சுற்றினா தான் ஒரு ஜஸ்ட் 10 டிகிரிஸ் திரும்பும் தெரியுமா? அதில் வந்து வேத்து கொட்ட கொட்ட அவருக்கு மொத்தம் காற்று வராது சரியா, அந்த அளவுக்கு அடவு இருக்கும். அப்படி ஓடுவார். அதில் வேற அவர் என்ன பண்ணுவார், அந்த கேப்பில் ஒரு பீடியை வச்சு பிடிச்சிட்ருப்பாரு, சிகரெட்டை வச்சு பிடிச்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்னேஸ் மாதிரி டீயை வேற குடிப்பார் கொதிக்க கொதிக்க. எப்படின்னா தே ஆர் மேட் ஆஃப் தட். அதில் வேற ஜாலியாக பெருமையாக நினச்சிப்பார் அந்த அந்த உத்தியோகமோ அந்த டிரைவராக இருக்கிறதும் அதுலேயும் பெருமையாக. அதெல்லாம் அப்படிலாம் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த வேலையை பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்போ 10 சிங்கிளோ 16 ட்ரிப்ஸோ ஏதோ இருக்கும் கணக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனால் அதுவும் அந்த போனஸும் அந்த இதுவும் அதில் ஒரு பெருமையும், அதுக்கு பின்னாடி ஒய்ஃபுக்கிட்ட மார்த்தட்டிக்கிறதும் அப்படின்னா எல்லாத்தையும் ஈர்க்கிறது மனம் தானே. இந்த உடலாக நின்றுக்கிட்டு இருக்கிறது மனம் தானே. அந்த 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 உடலோ உயிரோ என்னைக்கோ போன பிறகு கூட அது எப்படி போகுது. ஆள் தான் மாறுறாங்க. கான்ஸ்டண்டாக மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? இப்போ வர அலை வந்து புது அலை மாதிரி வருது, ஆனால் போன அலையே வேற ஃபார்மில் வருது, வேற விதமான நுரைகளை சுமந்து வருது. எது? ஆ, அதுதான் அந்த 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 ஸ்பார்க்கை தான் வந்து இந்த இவங்க எந்த சயின்ஸும் கண்டுபிடிக்காம ஆன்மீகத்தையும் கொட்ட விட்டுட்டாங்க. ஆன்மீகத்தில் முக்கியமான பாயிண்ட் என்ன? பிறவிகள் மனத்தினால் எடுக்கப்படுகிறது. மனமே பிறவிகளாகவும் தோற்றமாகவும் பிரபஞ்சமாகவும் நீ வாழும் வீடாகவும் உறவுகளாகவும். புரியுதுங்களா? கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட் காற்றை சுவாசிக்கிறது முதற்கொண்டு. அதனால தான் ரொம்ப அதிகாரமாக ரமண மகரிஷி சொல்கிறாரு, நீ யோக மார்க்கம் போய் பண்ணு, ராஜயோக குண்டலினி பிராணாயாம யோக மார்க்கம் அதை பண்ணிட்டு வா, பக்தி சிரோன்மணியாக இருந்து பாடல்களாக பாடி நிற்குறுகி அழுது கிரிவலம் போயிட்டு நடந்து இடந்து பொருண்டு போராண்டு அங்கே போராட்டு இனி என்னெல்லாம் பண்ணிட்டு வா, வேதாந்த விசாரம் சொல்லிட்டு கட்டு காப்பி பேஸ்ட் மாதிரி சொல்லி கொடுத்தது ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி அதுக்குள்ளேயே விசாரம் பண்ணிக்கிட்டு அந்த பொழிப்பொருளையே விசாரம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு ஃபீல் கூட இல்லாமல் இங்கே அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட சத்தம் போடுறது, என்ன சமையலாச்சா இல்லையா அப்படின்ட்டு இங்கே உடனே இங்கே பண்ணுறது. புரியுதா? இங்கே பாயாத ஒவ்வொரு சன உணர்ச்சிகளுக்கு விடை கொடுக்காத அந்த ஞான விசாரம் என்ன விசாரம்? அப்புறம் வந்து கர்மமாக இருக்கும், அதாவது சுயநலமே இல்லாமல். புரியுதுங்களா? அப்படின்ட்டு நீ வந்து சுயநலம் இல்லாமல் இருப்ப கர்த்தா யார்? புரியுதுங்களா? சுயநலம் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவன் என்ன பண்ணுவான், வாங்கிட்டு உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன்டான்னு நீயே கதறும்படி பண்ணிவிடும். புரியுதுங்களா? உங்களுக்கெல்லாம் எப்படி உழைச்சிருக்கேன் நீங்கள் எல்லா குடும்பத்திலையும் பாருங்கள், உனக்கு நான் எப்படி உழைச்சேன், உனக்கு நான் எப்படி பண்ணேன், ஆம்படியா பொண்டாட்டி சொல்லுறதும் பொண்டாட்டி ஆம்படியான்னு சொல்லுறதும் ஆ மாடு மாதிரி உழைச்சேன், உன்னை நான் உழைச்சிக்க சொன்னேன்னா நான் கடைசியில் சொல்லிவிடுவா, நான் கேட்டேன் நான்வா. புரியுதா? இப்படி அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வி அந்த பதில் அதுக்கெல்லாம் ரோஷம் வந்து மான அவமானம் வந்து உடனே சூயிசைடு வரைக்கும் போய். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமா இருக்கிறது வந்து அந்த அகந்தை தான் கர்மயோகம் பண்ணுது, அகந்தை தான் ராஜயோகம் பண்ணுது. நீங்கள் உட்காந்து எவ்வளோ சுவாசித்தாலுங்க பிராணாயமா புசு புசுன்னு பண்ணுறீங்க, எண்டு ரிசல்ட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இதனால் தேஜோ மயமாக சும்மா தக 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 தகன்னு ஒளி மயமாக ஏதோ லைட்டாக நீங்கள் மாறணும் தானே பார்க்குறீங்க, கரெக்டா? அதெல்லாம் இந்த நேரம் இருக்கேப்பா, லைட் பாடிஸே நேரம் இருக்கேப்பா, நேரம் சூரியன் அப்படி பாருப்பா, அது லைட் பாடி தான், அதுவாக நீ எப்படி மாற முடியும்? அதை விட உன்னை அதிக உன்னதமான மனித தேகத்தை கொடுத்து மனித மனத்தை கொடுத்துருக்கேன், சூக்ஷமாக பார்க்க வேண்டாம், லைட்டாக மாறுறதுல என்ன பிரயோஜனம்? லைட்டை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ, நீ எவ்வளோ பவர் வாட்ஸ் வேண்டாம் வாங்கி வச்சுக்கலாமே, ஏன் மண்டைக்குள்ளே பார்க்குறேன், நெத்திக்குள்ளே ஏன் பார்த்து, சித்தப்பரம்பு தானே வரும். ஒரு ஒளியை வந்து கான்ஸ்டண்டாக நீங்கள் கற்பனை பண்ணி இந்த இடத்துல பொறுத்துறீங்கன்னா மண்டைக்குள்ளே ஹீட் ஆகிடுமே.
ஏதோ சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானத்துல நீங்க மாத்திரம் கான்ஸ்டன்ட், புரியுதுங்களா? எல்லாத்தையும் வந்து என்னமோ டேங்கை கிளீன் பண்ற மாதிரி, போங்கடா போங்கடா, நீங்க நான் இல்லை, நீங்க நான் இல்லை, நான் அது, நான் இது இல்லை, நீங்க இல்லை, நான் அது, நான் இதுன்னு எது எதுப்பா சொல்றவையாப்பா? அப்ப என்ன ஆகும்? ஹீட்டு தானே ஆகும். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அதுக்கு பதிலாக நீங்க 8 மணி நேரம் வெளில போய் அவ்வளோ எனர்ஜிக்கு போயிருக்கும். என்ன சூக்ஷ்மத்தில் இருக்கிற எனர்ஜி வந்து பவர்ஃபுல், பிசிக்கல் எனர்ஜி அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஆசையாக கல்யாணம் பண்ணணும்னா 10 நாள் நான் ஸ்டாப்பாக கூட உழைப்பீங்க, 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிக்கிட்டு கூட. ஏன்னா அது ஆசையினாலையும் அன்புனாலையும் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே வந்து எதையோ கோலை அடையணும்னு நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும், நேராக வந்து மனத்தையே தாக்குறீங்க, உங்கள் மனத்தையே சிதைச்சிக்கிறீங்க. சிதைச்சிக்கும் போது என்னாகும், இதில் வர ஏமாற்றம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இவங்க இவங்க சஃபர் பண்ணதே அதுதான் மெயினாக. இவங்க சஃபரிங்க என்ன, சட்டிலாக நம்ம எதையோ ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, நம்பினாங்க. மனத்து மூலமாக நம்ம எதையோ வந்து சாதிச்சுட்டு போகிறோம் கோட்டையை, அதுவே வந்து போகிற திருடன். அவனை எங்கிட்ட நான் மூலமாக்கி அவனே நானா மாறி, நானே அவன், நானே அந்த மனம், அவனை சும்மா விட போதில் ஃபுல்லாகி ஃபுல் யூஸ் அப்படின்னு நினச்சதுக்கு இவங்கள தான் அது டயர்ட் ஆகிது ஃபிசிக்கல் உடம்பு. கரெக்டா? உண்மை அதுதான்மா, உண்மை அதுதான், உண்மை அதுதான். நிறைய பேர் நிறைய அவங்களால வந்து இன்னும் டைஜஸ்டே பண்ண முடியல, அந்த ஏமாற்றத்தை கூட ஒத்துக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னொன்று என்னன்னா, மனத்தை இந்த மாதிரிலாம் திருகி விட்டு பிரச்சனையை ஆக்கின்றது மாத்திரம் இல்லாமல் காசையும் செலவிச்சிட்டாங்க. வயசெல்லாம் வேற அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி கொடுத்துட்டாங்களா, சரி இவனோடய நான் அழிஞ்சு போய் தொலைகிறேன், இந்த இந்த ஜென்மத்துக்கு இவருக்கு தாரை வத்தாச்சு, சர்டிஃபிகேட் எல்லாம் வேற கொடுத்தாச்சு அவகிட்ட, புரியுதா? சொல்லிக்க முடியல, புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு அவ உள்ள இப்படி இருக்காடா, பிரச்சனையா இருக்காடான்னு சொல்லிக்கவும் முடியாம செலவழிச்சதை ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. அது ஆம்பளை எனக்கும் பொருந்தோம், புரியுதுங்களா? அவளுக்கும் இதே கதிதா, ஐயோ வந்து வந்து மாட்டினான்டா அவங்கிட்ட, ஐயோ நான் எப்படி இருந்திருப்பேன், என்ன என்ன அவங்க பார்க்க வந்தாங்க இவங்க பார்க்க வந்தாங்க, திருப்பி ஒப்பிடல் தான் இருக்கும். கரெக்டா? அதுல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வயசு போயிடுச்சு, அப்புறம் உடம்புல தெம்பு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, நகைகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்ட கொண்டு வேக பார்த்தோப்பு. அதுல கூட அகந்தையினுடைய பேரத்துனால தானே அது நடக்குது. தன்னையும் புரிஞ்சுக்கல, தன்னை ஒரு ப்ராடக்ட் மாதிரி வச்சு நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நினைச்சு உன்னை எப்படி அசத்துறேன் பாருன்னு அசத்துறேன்னு நினைச்சு அசந்து அயந்து விழுந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4 குட்டிகள் வேற வந்துடும். இந்த மாதிரி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல வரும், இந்த அலையன்ஸ் கவர்மெண்ட்ல ஆட்சி கேட்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு இதுல மினிமம் பேசிஸ், புரியுதா? அதுல வாழ்வோம் 2 பேரும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒசரம், எனக்கு உன் மேல செம்ம வெறுப்பு, உனக்கு என் மேல செம்ம வெறுப்பு, மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல வருவோம். 30 வயசுக்கெல்லாம் இல்லாட்டி 2 வருஷத்துலயே 2-3 வருஷத்துலயே அதுக்குள்ள 2 குட்டி வந்திருக்கும். Thank you.
அப்படித்தானே நடக்குது இங்க. அது அதனோட கோர்ஸ் வந்து அப்படித்தான். அது ஏன்னா அந்த அந்த ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்கப்படணும்னு இருக்கு. ஆனா அனுபவிக்கப்பட்ட பிறகு வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிடும், அவனுக்கோ அவளுக்கோ தெரிஞ்சிடும். ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல கூட வந்து நல்லா இன்னும் டீப்பா இது எப்படி நடக்குது ஏதா நடக்குதுன்னு அந்த இந்த இந்த ஆன்மத்தாபம் வரணும். ஆன்மத்தாபம் ஆன்மத்தாபத்துக்கு இதெல்லாம் லீட் பண்ணிச்சுன்னா நல்லதுங்க. எல்லா துக்கமும் எல்லா கஷ்டமும் எல்லா வருத்தங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நாள் விடிஞ்சு நாள் போற அத்தனை பிரச்சனைகளும் வந்து இறைவன்ற ஒரு இவனை சும்மா எக்ஸ் என்னாவது போட்டுட்டு யாருப்பா நீ என்னப்பா இருக்க, பொண்டாட்டியால பிரச்சனை இல்லாட்டி கணவனால பிரச்சனை, அப்போ கூட வந்து நீ யாருப்பான்னு அவங்கிட்ட பேச ஆரம்பித்தோம் வச்சுக்கோங்களேன். அப்படிதான் அடியார்கள்லாம் சாதிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கக்கூடாது. என்ன இவங்க தான் இவங்க தான் ப்ராப்ளமே, அவங்க எப்படி சொல்யூஷன் கொடுப்பாங்க? உங்களுக்கு அவங்க ப்ராப்ளம், அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம். ஸோ அவங்க கிட்டே இந்த சொல்யூஷன் கிடையாது. ஸோ திரும்ப உள்ள அதுதான் அதுதான் அவர் ஜீசஸ் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த என்னிடம்ன்ற வார்த்தை என்னன்னா உள் திரும்பி வாருங்கள், உள் திரும்பி இருங்க நீங்க. அவர் என்னிடம் சொல்றது கிருஷ்ணர் பகவத்கீதை பூரா ஃபர்ஸ்ட் பர்சன்லயே பேசிக்கிட்டு வருவார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு வர் ஒரு செய்யுள்ள என்ன சொல்லுவார்னா, வகாமி அகம்னா நான் தாங்குகிறேன். எதை சதா வந்து என் கூட சண்டை போடு, உன் பொண்டாட்டி மேல வெறுப்புன்னா என்ன திட்டு, உன் கணவன் மேல வெறுப்புன்னா என்ன திட்டு, என்ன திட்டு. அட் த சேம் டைம் வந்து உனக்கே வந்து எப்பயாவது நெகிழ்வா இருந்தானே என்ன வந்து கொஞ்சு பொறுமா உள்ள ஆன்ம பொருளை என்னோட ஊடல் கொண்டுக்கோ, கூடல் கொண்டுக்கோ, சண்டை போடு. மொத்தத்துல என்ன தயவு செஞ்சு போட்டோவாக்கி பூஜை ரூம்ல மொத்தம் டிஸ்டன்ஸா வச்சிடாத, புரியுதா? உன்ன மாதிரி ரத்த ஓட்டம் உணர்வு கொண்ட ஒரு மனத்தினுடைய வெளிப்பாடா உணர்ச்சிகளை கொண்ட மனிதனாவே நீ உன்னை என்னை பார். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது என்ன, அனன்யமா பண்ணிடாத, அனன்யமா வச்சுக்கோன்றா. அந்நியம்னுக்கு ஆப்போசிட், புரியுதுங்களா? அந்நியம்னா என்ன, வேறுபடுத்துறது. இப்ப நம்ம இதுதானே பண்ணோம், நான் காத்து கொண்டிருக்கின்றேன் பெரிய பரம்பொருளை. அதுதான் ஆக்சுவலா அந்த நான் வார்த்தை, அது காத்து கொண்டா இருக்கு. முட்டாளா இருக்கோம்ல நம்ம, நான் காத்து கொண்டிருக்கேன், நான் பார்த்து கொண்டிருக்கேன், நான் சலித்து கொண்டிருக்கேன், நான் வெறுத்து கொண்டிருக்கேன், விரும்பி கொண்டு என்னையா இது, நான் புரியாது தானே இங்க. அதனாலதான் எப்படியாவது உள்ள வருமானத்துக்கு தான் அவங்களுடைய உபதேசங்கள் எல்லாமே. ஒரு யுத்த பூமியில சொல்லும் போது கூட இந்த மாதிரி செயல்கள் தானே சொல்றாங்க. சர்வ தர்மானு பரித்தியஜ அப்படின்னா இங்க விழிப்பு நிலை புல் பூரா ரூல்ஸ் பா, நல்லது கெட்டது ரூல்ஸ். சமுதாயம் நீ தனியா ஒரு ஆளா எழுந்துட்ட உடனே டோன்ட் டூ திஸ் டூ திஸ் அப்படின்லாம் இருக்கு, புரியுதுங்களா? இப்படி வந்து இது ஃபுல்லா சட்ட திட்டங்களோட வந்தது. இந்த சட்ட திட்டங்களை அனுபவிச்சு இதனால அடிபட்டு அதான் இந்த இதுல வருமே, துக்கப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு இப்படின்னு ஏகப்பட்ட பட்டு பட்டு பட்டுன்னு அந்த இதெல்லாம் ரூல்ஸ், சோசியல் ரூல்ஸ். இந்த மாதிரி தர்மங்களே இல்லை. அதனால அதை கடந்த என்னோட வச்சுக்கோன்றாரு. என்ன சொல்றாரு, சர்வ தர்மான்னு பரித்தியஜன்னா தியாகம் பண்ணிட்டே, எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணு. மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, என்னை மட்டுமே என்னையே அடைக்கலமாக கொண்டு உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம், புரியுதுங்களா? என்னைன்னு சொல்ற இடம் ஜீசஸ் சொல்றதா இருக்கட்டும், கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்ம பொருளை. நான் என்ன வேணா நம்மளை போட்டு துவைக்கும். இந்த ஒரு ஏதோ ஒரு சினிமாவில் அவனை அடிச்சு தூக்கி கொடியில போட்டு கிளிப்பை போட்டு போவாங்கல்ல, அதுவே நடக்கும், அதுவே நடக்கும். பட் எல்லாத்துக்கும் என்னோட இது வச்சுக்கோ, நட்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபியப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச துக்கமடையாதே. நான் எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுக்குறேன். எல்லாத்துலேருந்தும் விடுதலைன்னா என்ன அர்த்தம், நான் சரியா நான் வந்து ஒரு பொய்யன், உன்னுடைய நான் பொய்யன். ஆனால் உன்னுடைய நானை கடந்த என் தானாக இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா ஜீசஸ் வேற மதத்தை சேர்ந்த அந்த மகான்கள் எல்லாம் வந்து தூய பொருள், புரியுதா? அந்த மாதிரி பாவனையோடைய வாழ். ஆனால் இதே நான் பாவம் வேணும், புரியுதா?
உணர்ச்சி மயமா நீங்க நினைக்கணும். அப்ப வந்து பெரிய ரசவாதம் நடக்கும். அப்ப பெரிய ரசவாதம் நடக்கும். மேல போவோமா? நம்ம சைவ ஆகமங்கள்ல வந்து அவங்க வந்து பலமா வந்து இந்த சயின்ஸாவே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு மேலான நிலை இருக்கு, ஆழ்ந்த வரக்கம், நேர ஆழ்ந்த வரக்கம் வந்து பரசிவம்ன்றாங்க. பரமசிவம் இல்லாட்டி பரசிவம். பரமன்னா மேலான அர்த்தம், மேலான சிவம் பரமசிவம், டிரான்சண்டன்ட் சிவா. திருப்பி சிவம்னா வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இதுதான் சிவா. உடனே இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, இதுதான் சிவம், இதுதான் சிவம். குழப்பமே வேணாம். இதெல்லாம் வந்து குணம், பண்புகள், உன்னத பண்புகள். இருப்புக்கு இன்மையே கிடையாது, பேரறிவுக்கு அறிவற்ற தன்மையே கிடையாது, கசடே கிடையாது, மாசே கிடையாது. அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஸ்பேஸாகவே உருவாகிக்கிட்டு இருக்கு. ஆட்டம்ஸா ஸ்பேஸா, ஆட்டமாகவும் இருக்கு, ஒட்டு மொத்தமாக ஸ்பேஸாகவும் இருக்கு. அதில் வந்து இது ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம், அது அண்டார்டிகான்றோம், இது சதர்ன் போலுன்றோம், அது நார்தர்ன் போலுன்றோம், எல்லாம் வந்து பெயர்கள் தான். அப்படிலாம் எங்கேயுமே பிரிப்படலை. எந்த அஞ்சு அறிவு வரைக்கும், இயற்கையிலேருந்து அஞ்சு அறிவு வரைக்கும், வானத்திலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து எதுலேயும் எந்த பிரிவும் இல்லாமல் அடைச்சிக்கிட்டு பரம்பொருள் இருக்கு. நான் மாத்திரம் மனிதன்கிட்ட என்ன பண்ணுது, கடைசி பாடத்துக்கு வந்திருக்குது, தான் கடவுளாக மறத்துக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் அப்படி எதிர்க்குது. புரியுதுங்களா? ஈகோன்னாலே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஈகோன்னா என்னன்னா எட்ஜிங், காட் அவுட், இஇஜிஓ, எட்ஜிங் காட் அவுட் தான் ஈகோ. எட்ஜிங்னா என்ன? எதுவும் கிடையாது, நான் தான் இருக்கேன், நானு நானுன்னு சொல்லியே நானே புரிஞ்சிக்காம பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு முக்கியமாக இதை நானே உபயோகிச்சுக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் என்ன ஒரு என்ன இதுவா, லேம்ப் போஸ்டா, பஸ் ஸ்டாண்டா நீங்க? புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தானே உபயோகப்படுறோம். நம்மளை விட்டுடுறோம், உடனே அந்நியத்தில் பூந்து விளையாடுறோம் எல்லாத்துலேயும். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பரமசிவம், ஆழ்வுறக்கம் வந்து பரமசிவம். இதை பத்தி இப்ப பேசக்கூடாது, பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க எதுவுமே உணர்ந்தது இல்லைன்றதுனால எதை பத்தியுமே பேசுறது இல்லை. ஓகே, புரியுதுங்களா? இந்த சைடே வருதில்லை இந்த சைஸுக்கெல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து சிவம். அது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இது வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்றது தனக்குள்ளேயே சர்வமா வெளியில விடவே விடாம தோற்றமயமா இருக்கிற பிரபஞ்சத்தையும் தானாவே வச்சுட்டு இருக்க பரிபூர்ண தானுடைய நிலை, தானின் பரிபூர்ண நிலை இது. பேரிருப்பு அது வந்து சிவம். அடுத்தது அதாவது இந்த அம்சம் முழுமையா எங்க இருக்கு? ஆழ்வுறக்கம், மனம் இல்லை, புத்தி இல்லை, பிரபஞ்சம் இல்லை, ஆட்டம் இல்லை, செல் இல்லை, காலம், தேசம் இல்லவே இல்லை. ஆனா அடுத்த விழிப்பு நிலையா அந்த மனத்தையும் தனக்குள்ள ஆன்ம பொருள் வச்சுக்கிட்டு அவனை மனமா தான் வெளில விடுதே தவிர ஆன்மாவா வெளில விடுது. புரியுதுங்களா? தூக்க உணர்வா வெளில உள்ள, ஆனா அதை இங்க தானே இருந்தோம் அப்படின்னா அதை வந்து யாருக்கு வந்து அந்த 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 என்ன சொல்ல எலிஜிபிலிட்டி வருது. புரியுதுங்களா? அவன் வந்து தவிக்க ஆரம்பிக்கணும், அவன் வந்து வாழ்க்கையினுடைய உண்மையை வந்து தேட ஆரம்பிக்கணும், வாழ்பவனுடைய உண்மையை தேட ஆரம்பிக்கணும். சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு க்ஷணத்துல ஒரு உணர்ச்சி வந்து அவனை போட்டு அடிச்சதுன்னா ஏன் இப்படி ஆட்படுறேன், எனக்கு ஏன் இந்த துக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி வரணுமா இல்லையா? டிஸ்டன்ஸ் பண்றதுக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா கூட நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப என்ன என்ன ஆயிடுறோம், துக்கத்துல மூழ்கி போயிடுறோம், சந்தோஷத்துல மூழ்கி அடிச்சுன்னு போறோம். புரியுதுங்களா? இதுக்கு இதை ஆப்செட் பண்றோம். புரியுதுங்களா?
இங்க ஆப்செட்டிங்கே கிடையாது. அதுதான் கர்மா தியரி. பார்த்தீங்கன்னா கர்மா தியரியில் அப்படி தான் இருக்கும், மொத்தம் சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், மூணு கர்மம் பிரிச்சிருப்பாங்க. எந்த நெகட்டிவ், அதாவது இப்போ நீங்கள் வந்து இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தனியாக நீங்கள் பிறக்கும்பொழுது வந்து ஒரு 50,000 பிறக்கிறீங்க வச்சுக்கோ, டெபிட்டில் டெபிட்னா கடனாளி, கரெக்டா? யூஆர் ஏ டெட்டார், சரியா? இங்கே ஒன்றுமே இல்லை, இல்லாட்டி 5,000 கிரெடிட்னு வச்சுக்கோ, தனித்தனியாக ட்ரீட் பண்ணப்படும். நீங்கள் இன்னும் 4 ஏமாத்துறீங்கன்னா இது 1.5 லட்சம் ஆகிடும், புரியுதுங்களா? இன்னும் ஒரு 1 லட்சத்துக்கு சேர்த்து ஏமாத்திருக்கீங்கன்னா டெபிட் கணக்கு தனியாயிரும். இங்கே வந்து புண்ணியத்தை நீங்கள் வந்து ஒரு 100 தான் சேர்த்துருக்கீங்கன்னா 5,100 ஆகும், புரியுதுங்களா? தனித்தனி அக்கௌண்ட்டை, இதையும் தனியாக அனுபவிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டையும் இங்கே அனுபவிக்கணும், புண்ணியத்தையும் அனுபவிக்கணும், புரியுதா? புண்ணியத்துக்கும் ஃபார்ம் எடுக்கும் நான், ஏன்னா அங்கே அனுபவம் கடைசியாக நிற்கிறது தான் ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி.